இப்போ நீர் கட்டி இருக்கிறவங்க ஒரு தடவை அதை வந்து ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நான் நீர்க்கட்டிக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் திருப்பி நீர்க்கட்டி வருது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது வரதான் செய்யும். நம்ம வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைகள் எங்கே ஏற்படுதோ அதை மட்டும்தான் கிள்ளி எறிகிறோம். ஆனால் அதோட பேசிக் ரூட் காஸ் என்ன, எதனால் அந்த பிரச்சனை ஏற்படுது, அதை எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபுல்லாக வந்து க்யூர் ஆக முடியும். ஸோ பிசிஓடிக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்தாலும் நம்ம அடுத்தடுத்து அந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக செக்ரீட் ஆக, ஓவலேஷன் நார்மலாக நடக்க, நம்ம உணவு முறைகளையும் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணால் தான் பிசிஓடி ஃபுல்லாக க்யூர் ஆகும். ஸோ உங்களுக்கு பல பேருக்கும் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் வந்து ஒரு பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக நான் க்யூர் ஆகிட்டேன், திருப்பி ஃப்யூச்சரில் வந்து என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நீர்க்கட்டி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக க்யூர் ஆன பிறகு நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், எப்படி வந்து அடுத்து வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீர்க்கட்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், அதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிங்கிறது வராது.